கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக, அதில் அங்கம் வகிக்கும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சார்பாக இன்று சென்னையிலும் மதுரை, திருநெல்வேலி ஆகிய மூன்று இடங்களில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கல்லூரி ஆசிரியர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக பேராசிரியர்களுடைய ஊக்க உதவி உயர்வு என்ற அடிப்படையிலே உயர்கல்விக்கான பிஹெச்டி எம்ஃபில் படிப்புகளுக்கான ஊக்க உயர்வினை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்ற முதன்மையான கோரிக்கையை வைத்தோம். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களுக்கும் கல்லூரி அலுவலர்களுக்கும் எங்களுடைய பணப்பயன்களை தர மறுக்கின்ற இந்த அரசை கண்டித்தும் உடனடியாக பணப்பயன்களை எங்களுக்கு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து, முக்கியமாக பொது பாடத்திட்டம் என்ற வகையிலே தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி முறையாக அனைத்து பல்கலைக்கழகங்களும் அனைத்து கல்லூரிகளும் ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து, ஏனென்றால் நம்முடைய தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கைக்கென்று ஒரு குழு அமைத்து அந்த குழுவினுடைய அறிவிப்பு இன்னும் வெளிவராத சூழ்நிலையிலே பொது பாடத்திட்டம் இப்பொழுது சரியாக வர முடியாது என்ற சூழ்நிலையிலே அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து, கல்லூரி பேராசிரியர்களுக்கு பேராசிரியர் பதவி எங்களுடைய அரசு ஆணை 11/1/21 வெளியிட்டும் இதுவரை வழங்கப்படவில்லை, அதனையும் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, முக்கியமாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களை மாற்றாண்டான் மனப்பான்மையோடு இந்த அரசு இன்று பார்த்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆசிரியர்கள் பணி மேம்பாடு ஆணைகள் பெற்றும் கடந்த 6 மாத காலமாக பணப்பயன் பலனாக பெறாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக 11/1/2021 அரசு ஆணை வெளியிடப்பட்டும் அரசு கல்லூரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மட்டும் இந்த ஆணை பணப்பயனாக மறுக்கப்படுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையினை இங்கே முன்னிலைப்படுத்தி இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை, உண்ணாவிரதத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரதம் இன்னும் 2 மையங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட தவறுமையானால் வருகின்ற 25ஆம் தேதி இயக்குனர் அலுவலகத்திலே சென்னையிலே அனைத்து மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களும் JIC சார்பிலே அனைவரும் பெருந்திரளாக அன்று ஒரு பெருந்திரள் முறையீடு நடத்த இருக்கிறோம் என்பதையும் பதிவு செய்து, அப்பொழுதும் இந்த அரசு சவிசாய்க்க மறுக்குமேயானால் எங்களுடைய போராட்டங்கள் தீவிரமாகும் என்பதையும் இங்கே பதிவு செய்கிறோம்.